ஹலோ மோட்டோஃபேம், என்னது நம்ம கார்ஸ் ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சீரீஸில் ஒரு எபிசோடோட நின்று போச்சு நீங்கள் நினைக்கல. ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா செகண்ட் எபிசோட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம், நிறைய தடைகளால் அதை பண்ண முடியாமல் போச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தடைகளை தாண்டி வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். நம்ம இன்றைக்கி எபிசோட் டூக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த எபிசோடோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா, நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக ஸ்டார்ட் ஆகி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஆக்டராக போய் இன்றைக்கி வந்து ஒரு பிளாட்ஃபார்மை பில்டு பண்ணியிருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம்னா, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவார்டு கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மோட ஒரு ஸ்டாரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாரோட டீட்டெயில்ஸ், அவரோட கார்ஸை பற்றின கதைகளையும் நம்ம கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கார்ஸ் வித் ஸ்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னன்னா, ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டோம், உங்க டைமை கொடுத்து உங்க கார். அதெல்லாம் இல்லை சார், ஜாலியா எவ்வளவு நாளும் பேசலாம். பேசணும்னா நம்ம குஷியாயிருவோம், அதுதான் நமக்கு சோறு போட்டு. அதுல காரை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் ரொம்ப ஜாலி ஆயிட்டேன். இது வரலையும் நான் பேசினதே இல்லை காரை பத்தி, பட் கார் வந்து ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். அப்ப எமோஷன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எமோஷன் சார். சூப்பர். அதுதான் யாராவது என்கிட்ட அது கார் புதுசாக வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொல்ற வார்த்தை தான், காருங்கிறது கார் கிடையாது, அது கான்ஃபிடென்ஸ். சூப்பர். ஸோ ஒரு காருக்குள்ள நம்ம உட்காந்து இந்த கார் வந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். இது வந்து நான் வச்சிருக்க எல்லா காருமே எல்லா எமோஷன்ஸையும் கேரி பண்ணக்கூடிய ஒன்று, நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி எப்பயுமே நம்ம கூட இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு க்வெஸ்சன் இதில் வந்து கேட்கணும்னு நினச்சிருந்தேன், கார் உங்களுக்கு எமோஷனா இல்லை ஒரு பொருளா? நீங்கள் அதை ஃபஸ்ட்டே அந்த எமோஷனை சொல்லிட்டீங்க. பெரிய எமோஷன் பிரதர், இதுக்குள்ள தான் எல்லாமே பார்க்கும்ல, நம்மளோட வெற்றி தோல்வி கார்ன்றது எல்லாத்தையும் கொடுத்துருமா தெரியல, ஆனா அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பாத்துருவோம். அது நம்மளோட எல்லாமே அதுக்கு தெரியும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ்க்காக, நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரோம். கன்னியாகுமரியில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா நேந்திரம்பழ சிப்ஸ். அது உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அடே எங்கப்பா, நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்குள்ளே திட்டுவாங்க. ஓகே, நல்லாயிருக்கு பிரதர், கலரே செம்மையாக இருக்கு. தேங்க்யூ பிரதர். முதல்ல நீங்கள் கார்ஸ் எமோஷன் சொன்னீங்க, அந்த எமோஷன் கனெக்ட் ஆகுறது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தான். இப்போ சின்ன வயசில் வந்து நம்ம ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய பேரோட கார்ஸை பார்ப்போம், அந்த கார் மாதிரி நம்ம ஒரு கார் வாங்கணும் அதை எதிர்பார்ப்போம். இப்போ அந்த காலகட்டத்தை நீங்கள் சொல்லலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து கார் வாங்கணும்னு பெருசாக தோணுது இல்லை. திருச்சியில் இருந்திருக்கோம், டிவிஎஸ் ஃபிஃப்டியில் நான் 10வது படிக்கிறவர்களும் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் அந்த முன்னாடி உட்காந்து போவாயில்ல அப்படி போயிருக்கேன். ஸோ எனக்கு ஆனால் அப்போல்லாம் கூட நம்ம வீட்டில் கார் இல்லையே, அது இல்லையே அப்படிலாம் தோணுனதே இல்லை. இன்றைக்கி மேபி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அவன் கிளாஸில் இருக்க எல்லா பசங்களோட அப்பாவும் கார் வச்சுருக்கப்போ அந்த அப்பர் மிடில் கிளாஸ் எல்லோரும் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இன்றைக்கி கார் வந்து ஒரு எசென்சியல் ஆச்சு. அன்றைக்கி அப்படி கிடையாது, எங்கள் ஸ்கூல்லேயே எங்கள் கிளாஸ்லேயே ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட தான் கார் இருக்கும், அதுவும் எங்களுக்கு பெருசாக தெரியாது அவன்கிட்ட கார் இருக்குது அப்படி நாங்கள் பேசினதே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தோணல. ஆனால் 11th 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரும்போது தான் பசங்க இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்களே. இப்போ உங்களை மாதிரி இருக்கவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அந்த கார், ஆமாம், இந்த கார் வந்துருக்கு, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதோட ஃபீச்சர் இப்படி அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறப்போ, ஓ கார் இவ்வளோ பெரிய ஃபேண்டஸியா அப்படின்றதெல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ கூட எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கார் அப்படி ஒன்று தோணவே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு எந்த காரையும் கண்டுபிடிக்க தெரியாது முன்னாடிலாம். அந்த பாயிண்ட், ஆமாம், எந்த மாடலை காட்டினாலும் எனக்கு இது இன்னோவாவே 10 தடவை பார்த்துருப்பேன், இன்னோவான்னு சொல்ல தெரியாது எனக்கு. அது ஒரு கார் அவ்வளோதான், இது மாதிரி தான் எனக்கு தெரியும். அதில் நான் பெருசாக கவனம் செலுத்த, வேற கான்சென்ட்ரேஷனில் போயிருப்போம். ஆமாம், வேற ஒன்று ஒன்று நமக்கு, நான் வந்து நிறைய பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், ரேடியோ கேட்பேன், எனக்கு பார்க்குறதும் கேட்குறதும் ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்குள்ளே வந்ததே இல்லை இந்த ஆட்டோமொபைல்ன்ற மேட்டருக்குள்ள. ஆனால் எனக்கு அந்த டைம்லேயே ஒரு கார் மட்டும் எங்கே போனாலும் நான் முழுசாக கண்ணிமைக்காமல் பார்ப்பேன், அந்த கார் சிவிக். சிவிக்கா? ஸோ எனக்கு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு நான் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட உனக்கு பிடிச்ச கார் எதுன்றப்ப, பிடிச்ச காரில் எனக்கு தெரிஞ்ச ஒரே கார் சிவிக், அதனால சிவிக்னு சொல்கிறேன். அவங்ககிட்ட பிளாக் ஸ்விக் வாங்கணும், அதுவும் அந்த மேட் ஃபினிஷ் பண்ணது வாங்கணும். அந்த மேட்டுன்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லி 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 அந்த மேட்டில் பிளாக்கில் ஒரு சிவிக் வாங்கணுன்றது தான் என்னோடய ஆசையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு.
அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அதனால கார்னாவே சிவிக், சிவிக் வந்தா நான் அப்படியே பாப்பேன், ஃபுல்லா போறவர்களையும் பாப்பேன். இதுதான் இவ்வளவுதான் என்னோட கார் ஃபேண்டஸி ஃப்ரம் சின்ன வயசு. அந்த சிவிக்னு சொல்லக்கூடியது உங்க ஆள் மனசுல அப்படியே பதிஞ்சிச்சு. ஆமா, ஓகே. அப்ப அந்த சிவிக்க பார்த்துதான் உங்க டிராவல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், கண்டென்ட் கிரியேட்டர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனரா வந்து நிறைய பேருக்கு வேலை குடிக்கிறீங்க. எங்களை மாதிரி உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸே அவார்டு தான் இந்த ட்ராவல். அதாவது என்னென்னா, எல்லாருக்குமே ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இப்போ நம்ம நிற்கிற பொசிஷன் வந்து நம்ம வந்திருப்போம், ஆனால் இந்த ஜேர்னி வந்து எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், இதை வந்து கிறிஸ்பா அவங்க அது நிறைய இன்னைக்கு இந்த நிமிஷம் வரலையும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, எல்லா கட்டத்துலேயுமே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். பேசாமல் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு தோன்ற அந்த மொமெண்ட் வரலையும் நம்மளை புஷ் பண்ணுவாங்க. ஸோ இது இதுக்குடா இந்த பிரச்சனை, நமக்கு நம்ம பாட்டுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோண வைக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ரெகக்னேஷன், ஒரு சில பேர்ட்டருந்து வரக்கூடிய வார்த்தைகள், சில விஷயங்கள் நம்மளை ஓட வைக்கும். ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, பணம், பேர், புகழ் இதெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது, அது அதுவாக வர்றப்ப தான். ஸோ அது வர்றவர்களையும் நம்ம வெயிட் பண்ணி வேலை செய்யலாம். சரியான நபர்கள் நம்மளை சுற்றி கிடச்சிட்டாங்கனாவே அதுவே சந்தோஷம் தான். நான் எப்பயுமே அப்படி தான் பார்க்குறேன். டெஸ்டினேஷனுங்கிறத அடைகிறது தான் வெற்றி இல்லை, அந்த டெஸ்டினேஷனுக்காக ஓடுறது தான் வெற்றின்னு யோசிக்கிறேன் நான். ஸோ அதனால நான் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லாருமே லைக் மைண்டட் தான். நாங்கள் அன்னன்னைக்கு ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் அவார்ட்ஸில் என்ன பெருசாக கண்டென்ட் இருந்துச்சு, அந்த கண்டென்ட்டில் எப்படி இருந்துச்சு, ஸ்டார்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அந்த ப்ராசஸை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். அந்த டிஜிட்டல் அவார்ட்ஸ் பண்ணுறது, அதை இன்வைட் பண்ணுறது, அதை யாரையும் மிஸ் பண்ணாமல் பண்ணுறது, அதில் மிஸ் பண்ணிவிட்டு ஒருத்தட்ட போய் கெஞ்சுறது, கதறது, காலில் விழுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் பண்ணுற தப்புலேருந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரோன்றதுலேருந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் அதுதான், அந்த டிஜிட்டல் அவார்ட்ஸுங்கிற ப்ராசஸ் தான் எங்களுக்கு. அன்னைக்கு டே முடிஞ்சாலே எல்லாமே முடிஞ்சிச்சு. அதை நாங்கள் எதை வச்சும் மதிப்பீடு பண்ண மாட்டோம். ஸ்டேஜில் எவ்வளோ கண்டென்ட் வந்துச்சு, அந்த கண்டென்ட் டிவிக்கு எப்படி இருக்கும், இது எவ்வளோ டிஆர்பி, இதெல்லாம் தேவை, இது எவ்வளோ வியூஸ் பண்ணும், இதுக்கு தம்ப்நெயில் டைட்டில் என்ன, அப்படி ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நல்லாவே இருக்காது. ஸோ வெற்றிக்காக ஓடுறதை விட ஓடுறது தான் வெற்றின்னு இருக்கிறது தான் நம்மளோட இது. அதனால இதுவரையும் கடந்து வந்த பிரச்சனைகள், அது இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லணும்னா பிரச்சனைகள் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது. நம்ம ஆனால் நினைக்கிற இடம் இன்னும் பெருசு, அப்போ இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தைரியமாக சொல்லலாம். அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் கார், ஏன்னா எல்லாருக்குமே நம்ம முதல் கார் வாங்கணும்னு சொல்றது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் நம்ம காரை காட்டுவோம், அவங்கள உட்கார வச்சு ஓட்டுவோம். இல்லை, அந்த முதல் கார் என்னது? முதல் கார் வந்து நான் செகண்ட்ஸ்ல தான் வாங்கினேன். எனக்கு சிவிக் தான் ஆசை. சிவிக் வாங்குற அளவு நம்மள்ட்ட காசு கிடையாது. அப்போ வந்து நான் எஃப்எம்ல நான் சேர்ந்தப்ப, என்னோட 2011 நான் எஃப்எம்ல ஆர்ஜேவா ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி 2 வருஷம் என்னோட சம்பளம் 6000 ரூபா. ஸோ ஃபுல் டைமர் நான், என்னோட சம்பளம் 6000 ரூபா. அதை சொன்னால் நம்ப மாட்டேன், ஏன்னா ஆர்ஜேனாவே 25,000-30,000 அப்படியும் இருக்குது சில கம்பெனி. நான் போன இடத்துல அது ஒரு குடிசை தொழில், அதனால 6000 ரூபா தான். அது ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மேனேஜ்மெண்ட் அன்றைக்கி வந்து அந்த எஃப்எம் அபவுட் டு க்ளோஸ் அந்த கண்டிஷனில் தான் வச்சுருந்தாங்க, அதனால அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. அந்த டைமில் என்னால் காரை நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ நான் இன்னொரு வேலையும் சேர்த்து செய்கிறேன். சத்யம் டிவியில் போய் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணேன். 2 to 10 வந்து ஆகால இருப்பேன். நைட்டு 10:00 காலையில் 6 மணி வரலையும் சத்யம் டிவியில் ஒர்க் பண்ணுவேன். எதுக்கு அப்பதான் ஏதாவது நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அப்படி நான் போய் வாங்கின முதல் விஷயம் பைக். ஸோ பைக் வந்து ஏன்னா இன்னொன்னு நான் ஆக்டிவா செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதுல வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் ஆக்டிவா ஓட்ட கத்துக்கிட்டேன். அடுத்து புல்லட் வாங்குறேன். புல்லட் வாங்கிட்டு திருச்சியில இருந்து இங்க கொண்டு வர்றப்பதான் ஓட்ட கத்துக்கிறேன். ஸோ அதை டெலிவரி எடுத்து இங்க கொண்டு வர்றப்பதான் ஓட்ட கத்துக்கிறேன். உண்மையிலேயே நான் சிவிக் தான் முதல்ல வாங்கணும்னு நினைச்சேன். அப்ப ஃபிளட் எஃபெக்டட் கார்னு சொல்லி தான் எனக்கு அது வந்துச்சு. ரொம்ப கம்மி காசுக்கு வந்துச்சு, 3 லட்சம் ரூபாய்க்கு வந்துச்சு. அதே நான் லோன் போட்டு எடுத்தேன். ஸோ எடுத்து அந்த காரையும் நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சிவிக் ஆட்டோமேட்டிக் தான் எடுத்தேன், பழைய சிவிக் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லலாம் ஏறினா இப்படி 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 நிற்கும், நடுவில் நிற்கும், ரொம்ப ரொம்ப கம்மி கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது கூட ஓரளவு பரவாயில்ல இருக்குது. இது இதுவும் கிட்ட இப்போ சிட்டி அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். 170. ஆமாம், ஓரளவுக்கு இதை நம்ம சமாளிச்சு போ சமாளிச்சாலும் ரொம்ப, அது ரொம்ப மோசம். அந்த வண்டி எடுத்து அதில் நான் ஓட்ட கற்றுக்கிட்டு, ஏற்கனவே அது சும்மா போனாலே எங்கேயாவது நின்றுட்டு இருக்கோம், இதில் நான் ஓட்ட கற்றுக்கிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு காரே கிட்டத்தட்ட பிஎம்டபிள்யூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதுலனா மைலேஜில் ஆமாம், போனோட 7-8 அப்படின்னு கொடுக்கும். அதை வச்சுட்டு நான் வெளியூர்லாம் போகவே முடியாது.
பட் பரவாயில்ல, நமக்கு ஆசை வந்து சிவிக் அப்படின்னு சொல்லி பிளாக் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு மெரூன் எடுத்தேன். மெரூன் சிவிக் எடுத்தேன், பசங்கள்லாம் செம்ம ஹாப்பி. நான் வீட்டுக்கு போய் காட்டுறத விட இவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன்ல, அப்போ அது எனக்கு நடக்கிறப்ப இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு எனக்கு சிவிக் பிடிக்கும் அப்படிலாம் தெரியாது, ஒரு கார் எடுத்திருக்கான் பையன், அப்படி பார்த்தாலுமே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எங்கள் பரம்பரையிலே நான் தான் முதல்ல கார் எடுத்திருக்கேன். ஸோ அப்பாட்ட கார் கிடையாது, தாத்தாட்ட கார் கிடையாது, ஸோ நான் தான் முத முத கார் எடுத்திருக்கேன்றது அவங்களுக்கு ஹாப்பி தான். ஸோ சிவிக் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இல்லை, இது இந்த மைலேஜுக்கு நம்மளால் தாங்காது, இஎம்ஐ காசை விட பெட்ரோல் காசு அதிகமாகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கார் பார்க்கலான்னு. எனக்கு செடான் தான் காரில் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், எது செடான் எது எஸ்யூவி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ செடான் தான் ரொம்ப பிடிக்கும், அது சிவிக் மேலே இருக்க ஆசைகள் தான். ஸோ வேற ஒன்று பார்க்கலான்னப்போ அப்போ சிவிக் இல்லை, நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணியிருந்தேன். அப்போ வேற ஏதாவது கார் பார்க்கலாம் அப்படின்னு போய் எல்லா செடானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த கம்ஃபர்ட்டு வரல, கிடைக்கவே இல்லை. ஏன்னா சிவிக்ல ஒரு ஸ்பேஸ்ல அந்த ஒரு கம்ஃபர்ட்ல, அந்த கம்ஃபர்ட்ல இருந்துட்டு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் செடான் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு நெக்ஸால போய் பலினோ ட்ரை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு பலினோல அந்த லெக் ரூம் அந்த ஸ்பேஸும் பின்னாடி உட்கார்றவங்களோட கம்ஃபர்ட், பின்னாடி மூணு பேர் உட்கார்ந்தாலும் ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ரேஞ்ச் ஆஃப் வண்டியிலே அதுதான் ஸ்பேசியஸ். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட் மாறுது, சரி ஓகே அப்போ இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து அந்த ரேஞ்ச் நம்ம யோசிப்போம்ல, அதோட காஸ்ட் வேறையா இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்க கம்ஃபர்ட் வேறையா இருக்கு, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று பேலன்ஸ் பண்ணணுன்றப்ப பலினோ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலினோ புது. டீசலா பெட்ரோல் வாங்கினீங்களா? அது பெட்ரோல், பெட்ரோல் அதுல ஒரு பெரிய கதை இருக்கு. பலினோ வாங்கிட்டேன், வாங்கி மூணாவது நாள் ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட், ஃபுல் பாடி அவுட். ஐயோ, சோ நீங்க தான் ட்ரை பண்ணீங்களா? இல்ல, இன்னொருத்தன் குட்டி வேணும்னு ஒருத்தன், அவன் தான் உபயதாரர் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு. முத தடவை இங்கிருந்து டெலிவரி எடுத்துட்டு ஷூட்டுக்கு போறோம் தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து ரிட்டர்ன் வர்றப்ப ஹைவேஸ்ல வச்சு அடி, ஒரே அடி. ஸோ அது அதுலேருந்து வெளில தான். அப்புறம் பலினோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் பலினோ யூஸ் பண்ணேன். திருப்பி செடானுக்கு மாறணுன்னப்போ அப்போ வந்து சிவிக் லான்ச் ஆச்சு, 2019ல திருப்பி லான்ச் பண்ணாங்க. லான்ச் டேட் அன்னைக்கு போய் ட்ரை பண்ணேன், அன்றைக்கி எனக்கு தெரியும் ஒத்த பைசா என் கையில் இல்லை, ஏற்கனவே கடனில் இருக்கேன். ஆனால் சும்மா போய் எனக்கு அது ஒரு ஆசை, அதனால் போயிட்டு மவுண்ட் ரோட்டில் போய் இந்த காரை ட்ரை பண்ண அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் டிசப்பாயிண்டட், ஏன்னா ஃபஸ்ட்டு சிவிக்கில் இருந்த மேட்டரில் இதில் பாதி தான் இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு, அதோட கம்ஃபர்ட் இதெல்லாம். ஆமாம், பின்னாடி உட்காடுறப்ப எனக்கு மண்டெல்லாம் இடிச்சிச்சு அந்த கூப்பைக்காக, அதுக்காக கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு உட்காடுறப்ப தலையெல்லாம் இடிச்சிச்சு. இடிச்சப்ப நான் சொல்லிட்டேன், இல்லை இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, காசு இல்லை, அது வேறு விஷயம். அப்போ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு இதை எடுக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் கேட்கறது. அதுக்கப்புறம் எனக்கு சிவிக் மேலே இது இல்லை, சரி ஓகே அது இந்த இந்த சிவிக்கும் பெருசாக பேசப்படல, இந்த முறை வந்து சிவிக் பெருசாக பேசப்படல, அதனால அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருந்துச்சு பலினோவில் ட்ராவல். எப்போ பலினோ மாற்றணும்னு முடிவு பண்ணேன், 2021 எண்டில் தான் பலினோ மாற்றணும்னு முடிவு பண்ணேன். பலினோ மாற்றணும் முடிவு பண்ணோம், மறுபடியும் செடான் ஃபுல்லாக ட்ரை பண்ணால் எல்லா கம்பெனிலையும் செடானை நிறுத்திட்டாங்க. நான் பார்த்து வியன்ற எல்லா செடானையும் நிறுத்திக்கிட்டே இருக்காங்க, என்னடா அவங்க எல்லாத்தையும் நிறுத்துறாயிரு. நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, சரியா இல்லை. இப்போவும் அதே தான், நான் எய்ம் பண்ணுற கம்ஃபர்ட்டும் நான் எதிர்பார்க்குற அந்த விஷயமும் நான் நான் வச்சிருக்க ரேஞ்சும் மேட்ச் ஆகலை, மறுபடியும் அதுக்கும் இதுக்கும் மேலே கீழே இருந்துச்சு. ஸோ இதுதான் கடைசி வண்டி அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். இது வந்து திருச்சியில் இருக்கு, இதுதான் கடைசி வண்டி, இதுக்கப்புறம் வண்டியே கிடையாது, மறுபடியும் சிவிக்கு பண்ணி பாட்டிட்டாங்க, சுத்தமாக நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுதான் கடைசி வண்டி, இதுவும் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் தேடிட்டோம், திருச்சியில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் இது பண்ணிவிட்டு எல்லா வண்டியும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் முந்தின நாள் நைட்டு கூப்பிட்டு நாளைக்கு எடுத்தீங்கன்னா உண்டு அப்படின்னா இல்லை அப்போ நான் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் கடைசியாக சிவிக் நான் எடுத்தது. சின்ன விஷயம் ஆட் பண்ணவா, அதாவது உங்கள் கதை வந்து பயங்கர இன்ஸ்பைரிங். ஒரு ஆண்ட்ரபானஸ் எல்லாருக்குமே, ஆண்ட்ரபானஸை பார்க்குற எல்லோரும் அவங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை பார்ப்பாங்க, ஆனால் டெய்லி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தேவைகள், பிரச்சனைகள் தெரியாது. அதை பற்றி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்காக பீப்புளுக்கு சொல்லணும்னு கேட்கணும். அந்த நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, கடைசி சிவி. என்னோடய லைஃப்லேயும் அப்படி ஒரு இது நடக்கும். எனக்கு பிடிச்ச கார் வந்து ஃபியஸ்டா. அதாவது நமக்கு நிறைய கார்ஸ் பிடிக்கும், அதெல்லாம் ரேஞ்சு வேறு இருக்கும், ஆனால் அந்த எனக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு டிரைவர் கார் எனக்கு ஓட்டுறது பிடிக்குமா, அதில் இதே மாதிரி இந்தியாவில் அதை நிப்பாட்டினாங்க, கடைசி கார் என்கிட்ட இருக்கு, கொச்சினில் போய் வாங்கினேன், அந்த கதை வந்து கனெக்ட் ஆகி ரொம்ப சந்தோஷம். அந்த நான் சொன்ன அந்த அந்த பிரச்சனைகள், அந்த ஏன்னா இப்போ நான் நிற்கக்கூடிய அந்த பொசிஷன், நம்ம டீம் நிற்கக்கூடிய பொசிஷன், டெய்லி ஸ்ட்ரகிள் தான். நம்ம இன்னைக்கு காலையில் இன்னைக்கு வந்திருக்கோம்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்குது, அப்போ இந்த இதை தாண்டி வர்றோம், அது வந்து கண்டிப்பாக இதோட உள்ளது தான். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஆண்டர்பிரினர்ஸினுடைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறது நம்ம மட்டும் நினச்சா நடக்காது.
அது சொல்லப்போனால் நம்ம ஓவர் கம் பண்ணுறதை விட அதில் ஓவர் கம் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளோட ஃபேமிலியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ண வைக்க முடியும். ஏன்னா எல்லாமே கன்விக்ஷனில் ஓடுறோம், இது நடந்துடும், நான் இவ்வளோ பெருசு ஆயிடுவேன். நீங்கள் ஒரு இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிச் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட அடுத்த 5 வருஷம் என்னவா இருக்கும்னு நீங்கள் ஒரு கனவு வச்சுருக்கீங்கல்ல, உங்களோட கனவை நீங்கள் உங்களோட டீமுக்கு கடத்தியிருக்கணும், அவங்க அதை நம்பியிருக்கணும், உங்களோட ஃபேமிலிக்கு கடத்தியிருக்கணும், அவங்க நம்பியிருக்கணும், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுவவங்க இவ்வளோ பேருக்கும் அந்த நம்பிக்கையை கடத்துறது தான் இருக்கிறதுலையே பெரிய ஸ்ட்ரகல். சூப்பர். ஸோ பணத்தை வாங்கி கொடுத்துடலாம், கடன் வாங்கி கொடுத்துடலாம், வட்டியை கட்டிடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம், இந்த நம்பிக்கையை வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அது முதல்ல உங்களுக்குள்ள கன்சீவ் ஆகணும், அதை நீங்கள் கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னா நீங்கள் ஜெயிச்சும் காட்டியிருக்கோம். உங்களோட ஐடியா வெற்றி பெற்றிருந்தா மட்டும்தான் இன்னொரு ஐடியாவை நீங்கள் ப்ரொப்போஸே பண்ண முடியும். ஸோ இப்படி இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த உளவியலாக இருக்க பிரச்சனைகள் தான் ஆண்டர்பிரனருக்கு பெரிய பிரச்சனை. ஜெயிச்சே ஆகணுன்ற ப்ரெஷர், நம்ப வச்சே ஆகணுன்ற ப்ரெஷர், தப்பான டிசிஷன் போயிடக்கூடாதுங்கிற ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் தான் நம்மளை உடவும் வைக்கிது. அட் த சேம் டைம் இந்த ப்ரெஷர் தான் நம்மளை அப்பப்போ டிப்ரெஷன் பேரில் உட்காரவும் வைக்கிது. நான் ஒன்றே ஒன்று தான் யோசிப்பேன், டிப்ரெஷன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு சோகம் வந்துருச்சுன்னா தயவு செய்து டம்ப் பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சா முடிஞ்சளவு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது எவ்வளோ சீக்கிரமாக வர முடியும்னு பாருங்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் சோகமாக இருங்க, அது வேணும், அது நம்ம அது உடல் ரீதியாகவே நமக்கு அது தேவை. சோகமாக இருக்கணும், அழுகணும், தனியாக இருக்கணும், இது எல்லாமே தேவை தான். ஆனால் அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரோன்றதுல தான் அடுத்த கட்டம் இருக்குது. சூப்பர். அப்படியே இருந்தால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் சோகமாக இருக்கேங்கிறத சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் சோகமாக இருக்கிறதுனால யாரும் என்கிட்ட வேலை சொல்கிறது இல்லை, நான் சோகமாக இருக்கிறதுனால கடங்கான வரல, இப்படி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டமே போக முடியாது. ஸோ இதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க, நான் ரெண்டு நாள் இப்படி இருக்க போகிறேன், ரெண்டு நாளில் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு நினைங்க. நீங்க ஒரு வாரத்திலேயாவது வெளியில வந்துருவீங்க அதுலேருந்து. ஸோ எனக்கு அந்த டிப்ரெஷன்ற மூடுக்கு போறதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைன்னு தோணுது. அப்படி போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் எடுத்துருவோம், எல்லாமே தப்புன்னு நினைப்போம். நமக்கு வந்து இப்போ இந்த கார் பஞ்சர் ஆயிருக்கும் அன்னைக்கு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ரெஷனாக இருக்கும். கார் பஞ்சர் ஆனோம்னு நான் என்ன யோசிப்பேன், கார் பஞ்சர் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு பார்த்தா ஒரு இஎம்ஐ கால் வரும். அவன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அன்னைக்கு கால் பண்ணியிருப்பான், உடனே ஐயோ இன்னும் நம்ம இஎம்ஐ வேற கட்டல அப்படின்றப்ப இன்னொரு விஷயம் ஃபெயிலியர், ஐயோ இதுவும் நடக்கலை அன்னைக்குன்னு பார்த்தா அம்மா கூப்பிட்டு என்னப்பா எல்லாரும் காசு அனுப்புகிறாங்க நீ அனுப்பல அப்படிமா, சே நம்ம வீட்டுக்கும் பிரயோஜனமா இல்லை, ஃப்ரெண்டுக்கும் பிரயோஜனமா இல்லை, இஎம்ஐயும் கட்டலை, காரும் பஞ்சர் ஆகுது என் வாழ்க்கை அப்படின்னு ஒன்று போயிடும். எப்பயுமே பிரச்சனைகள் வர்றப்ப அதை ஒன்று மேலே அடுக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தெரியும், சுற்றி இருக்க எல்லாரும் தப்பாக தெரியுவாங்க, எல்லாருமே யாருக்குமே நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ், நம்ம தனியாக இருக்கோம், சே என்னடா வாழ்க்கை இப்படியெல்லாம் தோணும். அதனால ஒரு பிரச்சனை வர்றப்ப டக்குன்னு அந்த முதல் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்றதை மட்டும் முடிவு பண்ணிட்டோம்னா அங்கேயே எல்லாமே சரியாயிரும். ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் இது அட்வைஸாலாம் இல்லை, இதுதான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து வெளியில் வர டெய்லி டெய்லி நான் வெளியில் வர்றதுக்கு ஒரே காரணம் இதுதான், இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி லூசு மோடுன்னு ஒரு மோடு இருக்கு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, லூசு மோட், அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசுறது, போச்சா இதுவும் போச்சா அவ்வளோதான் பிடிச்சி போச்சு அப்படின்னு. நீங்கள் உண்மையிலே நான் விளையாட்டுக்கு சொல்ல, இது ஒரு ப்ராக்டிஸாக கூட எடுத்து பாருங்க, அந்த லூசு மோடுக்கு போய் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரீ ஆயிரும் ஜாலியாக இருக்கும். இவ்வளோதானே இது, இதை விட பெரிய பிரச்சனை போன வாரம் வந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்து அடிக்கவே இல்லை, இதெல்லாம் உண்மையிலே வைகை புயல்லேருந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்க இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்துலேயும் அதை. ஸோ இதெல்லாம் தான் ஆர்ஜேயாக இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக யூடியூப்பில் இன்றைக்கி வந்து பிளாக்ஷிப்போட லெவலுக்கு வந்தாச்சு. அந்த ஜேர்னி, அதாவது நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் லெவலில் இருந்து அந்த வந்தது, எல்லா கட்டத்துலேயும் மீடியாவில் ஒரு விஷயம் இருக்குது சார், கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை பண்ண வச்சு காட்டிடும், அதுதான் மீடியாவோட பவரே. அதே மாதிரி நான் இதுதான் ஆக போறேன்னு நினைச்சு நீங்க கங்கணம் கட்டிட்டு ஓடுனீங்கன்னா அதுவா நீங்க ஆக முடியாது. சூப்பர். வேணா அதை விட பெட்டரா ஏதாவது ஆகலாம், அதுவும் ஆக முடியாது. அப்படிதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல ஆங்கர் ஆகணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். இன்னைக்கு வரலயே ஆங்கர் ஆயிட்டேன், அந்த தமிழ்நாட்டிலேயே நல்லா அப்படின்ற இடத்துக்கு போனேன்னு தெரியல. ஸோ ஆர்ஜேவா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுல இருந்து அப்படியே நம்ம ஒரு ஆங்கர் ஆயிக்குவோம் அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்தது. இதுக்கு நடுவில் கிடைச்சது எதுவுமே அன்பிளான்டு தான், ஆனால் எல்லாத்தையுமே சரியான நேரத்துக்கு வரும்போது அதுக்கு உழைச்சிக்கிட்டே இருந்திருக்கும. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதையுமே கம்மியாக நினைச்சதில்லை, எந்த வேலையும் இது ஏன் நம்ம பண்ணணும், இதில் நமக்கு என்ன கிடைக்கும், அது நான் இங்கே வர பசங்க எல்லாருக்குமே சொல்லுவேன், இன்றைக்கும் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னால் கூட டக்குன்னு ஓடி போய் டீ வாங்கிட்டு வந்துடும், தரையை தொடனா தொடச்சிடும், இதில் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா டீ வாங்கிட்டு வரதில் என்ன கிடைக்க போகுது, டீ தான் கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த டீ கடைக்கு நீ போகிறப்ப அங்கே யாராவது ஒருத்தர் மீட் பண்ணுவோம், அங்கேருந்து நீ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவேன்,
மீடியாக்குள்ளே இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பேசிக் நேச்சர் உன்னை சுற்றி இருக்க சுற்றுப்புறத்தை அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு மொபைலுக்குள்ளேயே போய் 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 விழுந்து கிடக்கணும்ல, அதனால தான் நல்ல கிரியேஷன்ஸ் வர மாட்டேங்குது. போன ஜென்ரேஷனில் லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த ஜென்ரேஷன் லெஜெண்ட் ஆவாங்கன்னு யாரையாவது நம்மளால் சொல்ல முடியுமா? அதுக்கான ஏன்னா புகழுக்கான டைம் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஸோ அதுக்கான வேல்யூவே கம்மியாகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்டேக் கம்மியாக இருக்கிறதுனால படைப்புகள் நம்மளால் நிறைய கொடுக்க முடியாது. அன்னைக்கே அத்தனை புத்தகங்கள் இருந்துச்சு, அத்தனை இலக்கியங்கள் இருந்துச்சு, அத்தனை நல்ல தரமான படங்கள் இருந்துச்சு, உலக தரத்தில் எழுதுனாங்க, இது பண்ணாங்க, எல்லா விதத்துலையும் எல்லா ஜானர்லையும் கிரியேட்டர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ரைட்டர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய தட்டுப்பாடு இருக்கு, டேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய தட்டுப்பாடு இருக்கு, ஹீரோக்கு டேரக்டர் கிடைக்கல, டேரக்டருக்கு ஹீரோ கிடைக்கல. ஏன்னா ஒட்டுமொத்த ஜென்ரேஷனுக்கும் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்டேக்கை நீங்கள் எங்கேயும் போய் தேடி கொடுக்க வேணாம், இன்னைக்கு தான் உங்கள் கைக்குள்ள உலகம்னு சொல்கிறோம். இதுக்குள்ளேயே நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை கொஞ்சம் நீங்கள் கண்ணு காதை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் கிடைக்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணது, இப்போ வரலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. இது உடனே ஜெயிச்சிருமானா எனக்கு தெரில. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கும், எனக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆர்ஜே வாரினேன், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் ஆனேன். எதுக்கு ரிப்போர்ட்டர், கேள்வி கேட்கல, ஆனால் வேலை செஞ்சேன். அது டெலிவிஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஒரு இதை கொடுத்துச்சு, ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் நான் ரிப்போர்ட்டராக உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் ஆங்கர் ஆகிறேன், அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஷோ போய் பண்ணுறேன். இது எதுக்குமே சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்கும். ஸோ என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணுவேன், மீடியாவில் என்ன வேலை பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். ரியல் எஸ்டேட்டுக்கு ஆட் எடுத்தேன், வித்தியாச வித்தியாசமாக ஆட் எடுத்தேன். அதில் அவ்வளோ கிரியேட்டிவிட்டி காட்டணும்னு நினைப்பேன், அதில் நைட்டு புகழாக உட்காந்து வேலை செய்வேன். அதோட ரிசல்ட் எனக்கு அன்னைக்கு கிடைக்கல, ஆனால் நான் யாருக்கு வேலை செஞ்சேனோ அவரே எனக்கு, நான் ஒரு கட்டத்தில் ஸ்மைல் சேட்டையாக இருந்து வெளியில் வந்து விழுந்து கிடந்தப்ப 25 பேர் இருக்கும், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கள்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, ஸ்மைல் சேட்டையிலேருந்து வீராப்பாக சண்டை போட்டு வெளில வந்துட்டோம், அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. உட்காந்து அழுதுட்டு இருக்கப்ப அவர் நான் எதேச்சா இன்னொரு இடத்துல மீட் பண்ணுறேன், யாரும் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு ஓகே சார், இவ்வளோ ஆகும் சார், பரவாயில்ல சார், பண்ணுறேன், ஆனால் 10 நாளில் சேனல் ஆரம்பிக்கணுங்கிறார். ஏதோ அவரோட சேனல் மாதிரி, அவர் எடுத்துக்கிட்ட சவால் மாதிரி அதை அவர் நினச்சிட்டு சொல்கிறார், 10 நாளில் சேனல் ஆரம்பிக்கிறோம், அதுதான் பிளாக்ஷீப். சூப்பர். ஸோ நான் என்றைக்கோ இந்த ரியல் எஸ்டேட் வேலையை நான் ஏன் பண்ணணும், இதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா, இல்லை நீ கிரியேட்டர், உனக்கு வரக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பயன்படுத்த, அதான் நான் சொல்லுவேன். ஸோ அது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு, நீங்கள் அங்கேயுமே நான் பண்ண வேலையோட அவுட்புட் இல்லை அவருக்கு கிடைச்ச நம்பிக்கை, நான் நைட்டு பக்கெல்லாம் வேலை செஞ்சேன்ல, இதுக்கு அவன் இவ்வளோ எஃபர்ட் போடுறான்ன்ற நம்பிக்கையை கிரியேட் ஆகுதுல்ல, அதுதான் அவங்கள நம்மளை நோக்கி கொண்டு வருது, இதை பண்ண வைக்குதுன்னு நம்புகிறேன். ஸோ நான் மிராக்கிள்ஸ் எப்பயுமே நம்புவேன், ஆனால் மிராக்கிள் வந்து யாருக்கு நடக்கும்னா நம்புகிறவங்களுக்கு நடக்கும் ஒன்று, இன்னொன்று நம்பிட்டு அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு நடக்கும், சும்மா நடந்துடாது, இது ரெண்டும் இருக்கணும். மிராக்கிள் டூ ஹேப்பன் யாருக்குன்னா, ஒன்று அதை நம்பணும், இன்னொன்று அதுக்காக வேலை செய்யணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மிராக்கிள்ஸ் நடக்கும். எது எதோ நீங்கள் நினைக்காத டச் பாயிண்ட்லாம் ஒவ்வொன்று டச் ஆகி கடைசியாக உங்களுக்கு வேணுங்கிறது கைக்கு வந்துடும். சூப்பர், சந்தோஷமாக. அப்படி தான் நான் ஆர்ஜே வாரினேன், அடுத்து விஜய் வானே, அதுக்கப்புறம் ஸ்மைல் சேட்டை, ஸ்மைல் சேட்டையில் ஒரு டவுன்ஃபால், அடுத்து பிளாக்ஷீப் கிடைக்குது, பிளாக்ஷீப்பில் திருப்பி வரோம், சரியான நபர்கள் கிடைக்கிறாங்க சுற்றி, சரியான விஷயங்கள் நோக்கி ஓடுறோம், மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட ஆதரவு கொடுக்குறாங்க, அப்படியே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வரலாம் இந்த வண்டி நிற்காமல் ஓடுது. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லவா, ஆக்சுவலி என்னென்னா, இந்த கார்ஸ் ஸ்டார்ஸ் வந்து கார்ஸ் ஸ்டார்ஸோட கார்ஸை தேடுறாங்க. நம்ம அதை விட்டுட்டு வேற ஏதோ பேச, வேற பேசல, அப்படி சொல்லலை. நான் என்னென்னா, உங்ககிட்ட வந்து பேசும்போது இது எனக்காகவே நீங்கள் பேசின மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி நிற்கக்கூடிய இந்த பாயிண்ட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய எனர்ஜைசரான நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களோட எவ்ரிடே ஓட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் இந்த காரால் கனெக்ட் ஆகுது பாருங்கள், பெரிய விஷயம். அதுக்கு தான் இந்த கண்டென்ட்டோட அந்த வேல்யூ அதில் தெரியுது. இப்போ நம்மளோட இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சிவிக்கை பற்றி ஒரு சின்ன டிரைவ் போய் பேசலாமா? தாராளமாக பேச, கண்டிப்பாக வாங்க வாங்க. சீட் பெல்ட்ஸ் கட்டாயமாக அணிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி மெஷர், இது நமக்கும் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ரோட் ரேஜில் தயவுசெய்து ஈடுபடாதீங்க, யாராவது நம்மளை பிடிச்ச அந்த வம்பு கிழுத்தாலும் இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருங்க, ஏன்னா அவன் பாட்டுக்கு தட்டி விட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹை பீம்ஸ் எப்போ தேவையோ அப்போ மட்டும் பயன்படுத்துங்க. இது வந்து மோட்டோ வேகனில் சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே சொல்லிட்டு நினைக்கிறேன், கரெக்டாக இருந்தது, கரெக்டாக மார்க்கு. Yeah.
சரி ஓகே பிரதர், நம்ம அப்படியே டிரைவ் போவோம். கண்டிப்பா. முக்கியமா ரெண்டு விஷயம் எப்பயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன், யாரும் இருந்தாலும் எங்க இருந்து வந்தாலும், இப்ப நம்ம அவார்ட்ஸ்க்கு வந்தா கூட எதுக்குனா கூட, எப்பெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டின்ற விஷயம் வருதோ அப்ப நான் ரெண்டு விஷயம் சொல்லுவேன். கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ண வைங்க, ஹைஜீனிக்கா சாப்பிட வைங்க, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நான் அப்ப கஷ்டப்பட்ட பேர்ல இருந்து இப்ப கஷ்டப்பட்டு கவர்லயும் அதை தான் நம்ம பண்ணுவோம். அந்த ரெண்டு விஷயத்துல கவனமா இருப்போம். கம்ஃபர்டபுளா டிராவல் பண்றதுக்கு கார், அப்படிதான் நான் யோசிச்சுதான் இதை எடுத்தேன். ஹைஜீனிக்கா சாப்பிட்றதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம டிராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் அப்படி நம்ம பேசிக்கிட்டே அந்த கம்ஃபர்டபிலிட்டியில் நான் ஒரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணணும். அதாவது எனர்ஜி லெவல் சொல்லக்கூடியது கண்டேஜியஸ். நான் எபிசோடு ஒன்ல வந்து டியூபர் பாஸ் வந்து சரத் பிரதர் கிட்ட இதே நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த எனர்ஜி வந்து ஒரு ஆள் கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பயங்கரமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்னோட கார் வந்து என்னோட பிரயாச கேக்கும், என்னோட வருத்தங்களை கேக்கும். அதாவது அந்த காருக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். இப்ப என்னோட ஒய்ஃப், எங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் என் காருக்கு தெரியும். கண்டிப்பா. அத நான் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்கும் போது அடடா அந்த ஃபீலோட இருக்காருன்னு அந்த கனெக்டிவிட்டி கிடைச்சாதான் அந்த எனர்ஜி. அது ரொம்ப முக்கியம். நான் கார்ல வந்துட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், அந்த பாட்டு நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னா, நான் காரை நிப்பாட்டி அரை மணி நேரம் அதே பிளேலிஸ்ட்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னால காரை விட்டு இறங்கவே முடியாது, அப்படியெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளா உட்காந்து எங்கேயாவது போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுவேன், எனக்கே தெரியாது, ரெண்டு மணி நேரம் ரோட்ல பார்க் பண்ணி போன் பேசிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே இருப்பேன். இது ஏதோ ஒரு ரூம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த நேரத்துல. நம்ம நம்மளோட எல்லா விஷயங்களும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம சொல்றது சொல்லாதது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு பொருள். இந்த பொருள்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு எமோஷன் அண்ட் இது ஒரு ஒரு உறவு நம்ம கூட. எஸ், அந்த உறவு வந்து எப்பயுமே கார் தான். நிறைய தேடி அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காம தான் சிவிக் வந்தேன், இந்த சிவிக் இந்த முறை எடுத்தப்ப. ஆனா என்னன்னா அதான் நான் தேடினது எதுலயுமே கிடைக்காதது இதுல ஒண்ணு உண்டு, அந்த கம்ஃபர்ட். சோ நம்ம ஓட்டுறவங்களுக்கும் ஒரு பெரிய கம்ஃபர்ட் உண்டு. நான் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரலையும் நான் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் ஓட்டுவேன், எனக்கு கியர் வண்டி ஓட்ட தெரியாது. சோ நான் அதை கத்துக்கணும்னு விரும்பல, சரி ஃபியூச்சரே ஆட்டோமேட்டிக்ங்கிறாங்க அப்புறம் எதுக்கு நம்ம அதை கத்துக்கிட்டு அப்படின்ட்டு. சோ ஆட்டோமேட்டிக்லேயே தான் ஓட்டிட்டு இருக்கேன். சோ இந்த கம்ஃபர்ட் இங்கே உட்கார்றவங்களோட கம்ஃபர்ட். ஏன்னா நான் எப்பயுமே கார்ல ஏறணும்னு தூங்கிடுவேன் நான் ஓட்டலன்னா. அதே மாதிரி பகல் நேரத்துல வேற யாருக்கிட்டே கார் கொடுக்க மாட்டேன். சோ டிரைவிங் காலே வந்தா கூட, ஆமா, பகல் நேரத்துல நான் தான் வண்டி ஓட்டுவேன். ரொம்ப டயர்டா தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஷூட் போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரியான சூழல்ல மட்டும்தான் வேற யார்ட்டையாவது வண்டியை கொடுத்துட்டு உட்காரு. ஆனா அங்க உட்காந்தேன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கூட அந்த உப்புக்கு பேசிக்கிட்டே வருவாங்க, இல்ல அப்படி கூட நான் உட்காந்து பேச மாட்டேன். இப்படி உட்காந்தாலும் எனக்கு தூக்கம் தான் வரும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அது சரியா இருக்குமான்னு தான் பாப்பேன். நான் ஒரு கார் போய் பார்த்தா நீங்க வேற இதெல்லாம் பாப்பீங்க, உங்கள்ட்ட ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க, உங்களோட இதெல்லாம் பாப்பாங்க, ரேட்டிங் எல்லாம் பாப்பேன். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். போய் அந்த காரை நல்லா இது பண்ணிட்டு இப்படி படுத்து பாப்பேன், ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கு, கழுத்து வலியுறதா வரல, இவ்வளவுதான் என்னுடைய கார் பத்தின ஆசையே. சோ அப்படி இது உண்மையிலேயே கம்ஃபர்டபுளா இருக்கும், உட்காந்து தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பின்னாடி மூணு பேர் உட்காந்தா அந்த கம்ஃபர்ட் இருக்காது, ரெண்டு பேர் உட்காந்தா நல்லா கம்ஃபர்டபுளாவே இந்த வண்டியில போக முடியும். மூணு பேர் உட்காந்தா இந்த இடம் நம்ம தலையில இடிக்கும். சோ மத்தபடி ரெண்டு பேரும் உட்காந்தாங்கன்னா நடுவில் உட்காந்து போக முடியும். ஒரு இது நான் பிஎம்டபிள்யூக்குள்ள ரெகுலரா போய் பார்த்தது இல்லை, ஆனா பிஎம்டபிள்யூ வச்சிருக்க பென்ஸ் வச்சிருக்க சிலர் சொல்லி நான் இது பண்ணிருக்கேன். அதோட எல்லா முக்கியமான ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு கம்ஃபர்ட் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீச்சர்ஸ்ல கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில நமக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பா. எனக்கு பிஎம்டபிள்யூ ஆடி இதெல்லாம் வாங்கணும்ன்ற இது தோணல, இதுவரையிலையும் தோணுனது இல்லை. அப்படி ஒரு பிராண்டுக்காக போய் ஒரு கார் வாங்கணும்னு தோணும். இந்த மாதிரி கம்ஃபர்ட் கிடைக்குதுன்னா நம்ம அதை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதுவும் கூடிய விரைவில் வரட்டும், அதுல நம்ம ஒரு கார் ஸ்டார்ஸ் அப்புறம் பண்ணுவோம். அப்புறம் பிரதர் அந்த ஒரு இது சொன்னீங்க பாத்தீங்களா, அது இதுல இந்த இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் கேட்கணும்னு நினைச்ச க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோலே வந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரைவிங்,
நீங்க பைக் வந்து வாங்கின அப்புறம் தான் ஓட்டி பழகினீங்க, கார் வந்து வாங்கின அப்புறம் அந்த முதல்ல ஓட்டி பழகின அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரோட்ல நம்ம போனது ஏதாவது சின்ன சின்ன திட்டுகள் வாங்கியிருப்போம். சின்ன சின்ன காலையிலிருந்து நைட் ஏர்லி திட்டு தான் வாங்குவோம். கார் வாங்குறது முக்கியம் இல்லை, டிரைவிங் கத்துக்கிறது முக்கியம் இல்லை பிரதர், பார்க்கிங் பண்ண கத்துக்கணும் அதுதான் ரொம்ப பேசிக். ஒரு டிரைவர் எப்ப டிரைவர்னு முடிவாகிறானா கரெக்டா பார்க் பண்ணும் போதுதான் முடிவாகிறான். ஸோ எனக்கு அது வரவே வராது. பார்க்கிங் ஒரு சின்ன இடமா இருக்கும், நான் நினைச்சிட்டு இருப்பேன் செவுத்த ஒட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு, இறங்கி வந்து பார்த்தா நடு ரோட்ல போட்டுருப்பேன். அது இன்னவரையும் அந்த பிரச்சனை இருக்கு எனக்கு. ஸோ நம்ம அவ்வளோ கவனமா பார்க்கிங் இது பண்ணதில்லை விட்டதில்லை. ஸோ அதுல நிறைய பிரச்சனை வரும். நம்ம எப்பயுமே ரொம்ப பெருசா ஓட்டி போய் இடிச்சு இது பண்ணி அப்படிலாம் திட்டு வாங்குறது இல்ல. நார்மலா இருக்க ரோட்ல ஆளே இல்லாத இடத்துல போய் டக்குன்னு ஒரு தட்டை மாறிடும். டிராபிக் சிக்னல்ல காலக்கர லைட்டா விட்டுருவேன், இதுல இருந்து டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி போய் தட்டி நின்றோம், ஒரு ஆட்டோக்காரர் நல்லா திட்டு வாங்கிட்டு போறேங்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா நேரத்துலயுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் திட்டு வாங்கியிருக்கேன். லக்கிலி நான் இதுவரையிலையும் பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணது அந்த பலினோ வாங்கின ஒரு முறை நடந்ததுதான். அதுக்கப்புறம் அதுல ரொம்ப கவனமா இருக்கேன். அதே மாதிரி சீட் பெல்ட் விஷயத்துலலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, சீட் பெல்ட் கண்டிப்பா பண்ணது பண்ணும், இந்த ஹை பீம் இதெல்லாம் நானும் நான் உட்காடுறப்ப யாராவது ஓட்டினாலும் ரொம்ப கவனமா சொல்லக்கூடியது, நான் ஓட்டினாலும் அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி இந்த சீட்டுக்கு வர எல்லா பசங்களுக்குமே தெரியும், நம்ம ஆஃபீஸில் அவன் ஏறி கார் எடுத்து அவன் சீட் பெல்ட் போடாமல் கத்திருச்சுன்னா மட்டார்னு ஒன்று விழுவும், மண்டையிலே ஒன்று விழுவும், தோதா வேற உட்காந்துருப்பா எல்லாம் மண்டையில, இது யாரா இருந்தாலும் அடிப்பேன் அது அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த சத்தம் வந்த உடனே ஆ அப்படின்ட்டு வேகமாக எடுத்து போடுவாங்க. ஏன்னா எனக்கு அது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இதை விட உனக்கு என்ன பெரிய வேலை, காரில் ஏறினா சீட் பெல்ட் போடுறதை விட உனக்கு என்ன பெரிய வேலை அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி சிக்னலில் நிற்கிறப்ப அந்த கடைசி 3 செகண்ட்ல தான் உலகத்தையே இவங்க காப்பாற்ற போற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, லான்ச் பண்ணி வேகமாக போவாங்க. அதே மாதிரி சிக்னல் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் எல்லாமே பார்த்துட்டோமே எந்த பக்கமும் வண்டி இல்லையேன்னு ஒன்று பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பண்ண மாட்டேன். நைட் டைம்ல சிக்னல்ஸ் பிரேக் பண்றதுங்கிறது அந்த டைம்ல சிக்னல் தேவையே இல்லை, பட் இருக்கும் அப்படின்னா அங்கே பிரேக் பண்ணலாம், எதுவுமே இல்லை அப்படின்னா பிரேக் பண்ணலாம். அதை தவிர்த்து அப்பயும் நான் காந்தி மகான் மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு என்ன, ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த நேரத்துங்கள்லாம் அதை பண்ணும்போது எனக்கு கோவம் வரும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப இந்த ரோடு மேட்டர்லேயே கோவம் வர்றது, நம்ம லேன்ல ஆப்போசிட்ல இருந்து யாரையாவது பார்த்தா ரொம்ப கோவப்படுவேன், ஆரன் அடிச்சு தள்ளிடுவேன், கோவத்தை ஃபுல்லா அந்த ஆரன் கெட்ட வார்த்தையா அவன் காதுல போய் சொல்லிடும், எனக்கு அவ்வளவு கோவம் வரும், வேணும்னே இடிக்கிற மாதிரி போவேன். அது மாதிரி வந்தா ஏன்னா உனக்கு ஒரு லேன் ரெண்டு லேன் இருக்குன்னா இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் வரணும்னா அதை ஃபாலோ பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை, ஆப்போசிட்ல ஆள் வராங்க வரல நீ வந்து இதுல எனக்கு என்ன ஏன் கோவம் வருதுன்னா சென்னையில நடக்கிற பாதி டிராபிக் காரணம் இந்த லேன் மாதிரி வரும். சோ இந்த லேன்ல நம்ம போயிட்டே இருக்கப்ப எய்தாப்ல வந்து ஃபுல்லா ஜாம் பண்ணிடுவோம், அப்ப நமக்கு பின்னாடி நிப்பான் அவனுக்கு பின்னாடி நிப்பான், ரெண்டு பக்கமும் நின்னுகிட்டே இருக்க வேண்டியதான். இது எவ்வளவு பெரிய குடும்பம் எனக்கு, இது இது சுத்தமா பிடிக்காது ரோட்ல. நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம், ஏதோ ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு கேட்டு இன்னைக்கு வரலயுமே ஃபர்ஸ்ட் டிரைவ் தான் எல்லாமே. என் கூட வந்து உட்காந்து வர்றதுக்கே கொஞ்சம் யோசிப்பேன், ஆனாலும் ஜாலியா போயிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஹைவே டிரைவ் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் கேட்க வந்து நீங்களே ஹைவே டிரைவ்ஸ் அந்த லாங் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. சமீபத்தில் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஹைவேஸ்ல போகும்போது பாட்டு கேட்டு பாடிக்கிட்டே போவேன். நான் வீடியோஸ் கூட பார்த்தேன் பாத்தீங்களா. ஸோ அதுல வேற நிறைய பேர் கீழே வந்து சேஃப்டி முக்கியம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு முடிஞ்சளவு அதை நான் ரொம்ப கான்சியஸா தான் பண்றேன், அதை நான் அதுல பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளவு லெத்தாஜிக்கா பாடிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு அப்படி பண்ண மாட்டேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஃபீல் தான், என் கவனம் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கு, ஆனா நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு தான் இருக்கோம். இது கார்ல போற எல்லாருக்குமே, நீங்க நேரா பார்த்து ஓட்டினா கூட உங்க கவனம் முழுசா இங்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது, 90% இங்கே ஆன் 10% ஏதோ ஒரு விஷயத்துல இருக்காது. அப்படிதான் நான் அதை பண்றேன். ஸோ அது எனக்கு ஜாலியா இருக்கும், பாட்டு பாடிக்கிட்டே போகும், சுத்தி உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அப்படின்னா நீ இந்த கார்ல ஏறக்கூடாது, இந்த கார்ல ஏறிட்டு தான் நான் அதை பண்ணதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா. அது வந்து எனக்கு ஹைவே டிரைவ் வந்து ரொம்ப பிடிக்கும். பகல்லனா கண்டிப்பா நான் தான் ஓட்டுவேன், ஏன்னா அது அது ஒரு நல்லா இருக்கும், அங்கதான் நம்ம அந்த காரினுடைய முழு விஷயங்களையும் உணர முடியும். இந்த கார் ஏன் வாங்கியிருக்கோம், இதோட கம்ஃபர்ட் என்ன, இது எப்படி பிக்கப் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம உணர்றதுக்கு நமக்கு ஹைவே டிரைவ் தான் பெஸ்ட். கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சில் லாங்காக ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டியிருப்பீங்க? எவ்வளோ தூரம் சார் எனக்கு அப்படி தெரியல. நான் ஒரு கட்டத்தில் இந்த கலவாணி தேவ் இந்த ரெண்டு படத்தோட ஷூட் வந்து ரெகுலராக போச்சு, அதாவது ரெண்டு நாள் இங்கே தேவ் ஷூட் போகும், அடுத்து கலவாணி போவேன், அடுத்து உடனே தேவ் ஷூட் வரும், இப்படி ஒண்ணு. அப்ப என்னன்னா நான் இப்படி பண்ணிருக்கேன், அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி கொடைக்கானல் போவேன் மெஹந்தி சர்க்கஸ் ஷூட்டு, கொடைக்கானல்ல முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்பி செவ்வாய்க்கிழமை இங்கே தேவ் ஷூட்டுக்கு வருவேன் சென்னைக்கு.
தேவ் ஷூட் முடிச்சுட்டு திருப்பி அன்னைக்கு நைட்டு கிளம்பி தஞ்சாவூர் போவேன் கலவாணி ஷூட்டுக்கு. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு கிளம்பி கொடைக்கானல். இப்படி வந்து ஒரு 6 நாள்லாம் 6 நாள் தொடர்ந்து நைட்டு நைட்டு ட்ராவல்ல இருந்திருக்கேன். ஓகே ஓகே. ஸோ தூங்காம ரூம் கிடையாது, இது கிடையாது. 6 நாள் வந்து என்னோட டிராவல் வெறும் கார்ல மட்டும் இருந்திருக்கு. அதுதான் நான் லாங் ஸ்ட்ரெச்சில் போன கார் டிரைவ். ஒரு ஸ்ட்ரெச்சில் போன லாங் டிரைவ்னா இங்கேருந்து திருச்செந்தூர் தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் இங்கேருந்து திருச்செந்தூர் போனது தான் என்னோட ஒரே ஸ்ட்ரெச்சில் போன லாங் டிரைவ். ஓகே. மற்றபடி கன்னியாகுமரி வந்திருக்கீங்களா? கன்னியாகுமரி வந்ததில்லை பிரதர். வாங்க, நான் சின்ன வயசுல வந்திருக்கேன் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. பூம்புகார் போட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் போறோம். நிறைய பேருக்கு போட் கிடைக்கிறது இல்ல, டைமிங்ல வேரியேஷன் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். வரேன் வரேன், தாராளமா வரேன் கண்டிப்பா. எனக்கு நீங்க அந்த மீன்லாம் கண்டிப்பா நல்ல லைவ் ஃபிஷ் எல்லாம் லைவ் ஃபிஷ் நம்ம பண்ணுவோம். அதுல salt water இருக்கு, fresh fish இருக்கு. எங்க போறப்ப இல்லையா முதல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிரணும் இல்ல? அதுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, கம்ஃபர்ட் அப்புறம் ஹைஜீனிக் ஃபுட். அந்த ஹைஜீனிக் ஃபுட் நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு ரீசன் இருக்கலாம். நம்ம இத குடுக்கணும்னா நமக்கு இது வந்து இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும். நமக்கு ஒரு அத வந்து அது இருக்கு பிரதர், கம்ஃபர்டபுள் டிராவல்லையும் அது இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்டா நம்மள எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு புக் பண்ணுவாங்க அப்பெல்லாம், ஈவெண்ட்ஸ்க்காக வெளியூர் போறது வரதுன்னு. அங்க நம்ம ரொம்ப ட்ரபிள் ஆகுறது இந்த ரெண்டு இடத்துல தான். ஒன்னு டிராவல் கம்ஃபர்டபுளா இருக்காது, காசை மிச்சப்படுத்தணும்னு ஏதாவது ஒண்ணுல போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பஸ்ல நம்மளால டிராவலே பண்ண முடியாது, அது ஃபர்ஸ்ட் மைண்ட் அப்செட் ஆகும். அங்க போனா ரூம் நல்லா இருக்காது, ஸோ ரொம்ப மட்டமான ரூமா இருக்கும். நம்ம போகும்போது எலி ஓடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணு முன்னாடி இருக்கும். இது நமக்கு ரெண்டாவது அப்செட் கொடுக்கும். மூணாவது காலைல சாப்பாடு சரி இருக்காது, மத்தியானம் சாப்பாடு சரி இருக்காது, ஈவினிங் போய் நம்ம ஷோ பண்ணணும். சில நேரத்துல காலில இருந்து நைட் வரையிலும் ஷோ பண்ணணும். இப்போ அதான் நம்ம மைண்ட் எவ்வளவு பிளசண்டா இருக்கோ நம்மளோட வேலை அவ்வளவு நல்லா இருக்கும். இது ரெண்டும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீங்க என்னதான் நான் எல்லா சிச்சுவேஷன்லயும் வேலை செய்வேன்னு சொன்னா கூட வேலை செய்வோம், ஆனா நம்மளோட 100% ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க ரிசீவ் பண்ணலன்னா நான் பேசவே முடியாது. நான் எவ்வளவு வேணா கதை சொல்லலாம், அதை ரிசீவ் பண்ணி அது நல்லா இருக்கோ இல்லையோ பிரதர் செம்ம பிரதர் நீங்க அப்படின்னு நீங்க சொல்றப்பதான் எனக்கு இன்னொரு கதை சொல்லணும்னு தோணும். நீங்க அங்கேயே நீ ஆஃப் பண்ணி ஆசைப்படுறவங்க எல்லாரோட ஜேர்னிலும் இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குதானே செய்யுது. ஓகே, மோட்டோஃபேம் இந்த ஒரு வீடியோல தான் இப்படி கதை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வேற விஷயங்கள் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க ரிசீவ் பண்ணணும் ஒரு விஷயத்த நான் கொடுக்கணும்னா அது மாதிரி அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து நமக்கு சுத்தி இருந்தாதான் நமக்கு அது வார்த்தைகளாகவும் ஸ்டேஜ் பிரசன்ஸ் ஆகும். நம்ம ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலயும் சந்தோஷமா இருக்க மாதிரியே காட்டணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆங்கரா இருக்கப்போ, ஒரு பிரசன்டரா கிரியேட்டரா இருக்கப்ப எல்லா நேரத்திலயும் நம்ம சந்தோஷத்தை தான் காட்ட முடியும். நம்ம வருத்தத்தையோ கோவத்தையோ காட்டுறதுக்கான மேடையை அதை பயன்படுத்தணும்னா அதோட முடிஞ்சிச்சாதான் நமக்கு கடைசி மேடை. ஸோ அதனால அந்த அதுதான் நான் அப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கப்ப நான் ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல நான் ஃபீல் பண்ண விஷயம் அதான். ஸோ யார் வந்தாலும் சரி, நம்ம ரிலேட்டடா எது வந்தாலும் எனக்கு கோவம் அங்கதான் வரும். நம்ம பசங்களால அது பண்ண முடியலன்னா ரொம்ப கோவப்பட்டுருவேன், பயங்கரமா திட்டிடுவேன். கம்ஃபர்டபுளான டிராவல்னு யாராவது எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் பிளாக்ஷீப்க்காக ஒரு விஷயத்துக்கு வந்தோம், டிராவல் சரியில்லை, தங்குன இடம் சரியில்லை, சாப்பாடு சரியில்லைன்ட்டாங்கன்னா எனக்கு உச்சக்கிட்டு கோவம் வந்துடும். ஏன்னா அது அது ரொம்ப முக்கியம். நீ வேற எது வேணா குடு, கொடுக்காம போ, சம்பளம் கூட நான் 20 நாள் தள்ளி தான் கொடுப்பேன், அது இல்லை மேட்ரு. நீ இதை கொடுத்துரு, என்ன பண்ணாலும் இதை கொடுத்துரு. நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னு இப்போ வெப்சீரிஸ் படங்கள் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் வச்ச முதல் கண்டிஷன் நான் சொன்னது இதுதான், 3 மணிக்கு பேட்டா கொடுத்துருங்க. ஏன்னா அந்த பேட்டாவுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 6 மணி 7 மணி. இன்னைக்கு நம்மளாலே அதை பண்ண முடியல, பேட்டான்றதுல இருந்தே பண விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம கம்பெனிக்கு. ஆனா எனக்கு அது அவ்வளோ பெரிய ஊண்டு, மற்றதெல்லாம் விட அந்த பேட்டா கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியல அப்படின்ட்டு அந்த 3 மணிக்கு பேட்டா கொடுத்துடணும். சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, நல்ல சாப்பாடு, ஒரே சாப்பாடு நல்ல சாப்பாடு. கவனிப்பு கரெக்டா இருக்கணும். இந்த ஸ்டார்னா ஒரு கவனிப்பு, ஜூனியர் ஆர்டிஸ்டா வர்றவங்களுக்கு ஒரு கவனிப்பு, டெக்னீஷியன்ஸ்க்கு கம்மியா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப
யோசிப்பேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை நோக்கி தான் ஓடுறோம். நம்ம கஷ்டப்படும் போது கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதை பண்ணிடணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கம்ஃபர்டபுளான ட்ராவலும் ஹைஜீனிக்கான ஃபுட்டும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடைக்கலன்றது தாண்டி ஃபுட்டே கிடைச்சதில்லை. ஃபர்ஸ்ட் இருந்த பிளாக்ஷீப் டீமுக்கு வந்து முதல் 15 பேர் ஆகுற வரலையும் தோன்றப்ப சாப்பிடுவோம், பசிக்கிறப்ப சாப்பிடுவோம், ரொம்ப கம்ஃபர்ட்டுக்கு சாப்பிட மாட்டோம். இது 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 வேணும் இது வேணும் ஆசைப்பட்டு சாப்பிட்றதெல்லாம் அப்போல்லாம் எதுவும் இல்லை. வெறும் டீ குடிச்சு வடை சாப்பிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச நாட்களும் உண்டு. டின்னரும் அதே மாதிரி வெறுமனை ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு சமோசா சாப்பிட்டு டின்னரை முடிச்ச காலகட்டங்களும் உண்டு. அப்போல்லாம் காசுன்றதுக்கான இதுவும் இல்லை, இன்சோர்ஸும் கிடையாது. அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ எனக்கு ஒரு கட்டம் வளர்ந்துகிட்டே வரும்போது 40 பேர் 50 பேர் ஆகுறப்பெல்லாம் என்ன ஆகும்னா, டைம் பார்க்காம வேலை செய்வாங்க பசங்க, பசி தெரியாது அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு போய் சாப்பிடுவான், காலை சாப்பாடை 12 மணிக்கு சாப்பிடுவான், நைட்டு சாப்பாடை மத்தியம் 1 மணி 2 மணிக்கு சாப்பிடுவான். இது நடந்துட்டு இருக்கப்ப நடக்கிறப்ப நல்லா இருக்கும், எப்பயுமே சொல்றதுக்கு கெத்தா இருக்கும். 2 வருஷமா நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டது இல்லையே சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அது அடுத்த 3 வருஷத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரொம்ப முக்கியம். நான் இதை அனுபவிச்சு சொல்றேன், நான் 2 வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே இல்லை. அதை நான் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலங்கிறத உழைக்கிறோம் அப்படி இல்ல. அதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு என்னால பசி அரை மணி நேரத்துக்கு மேல சாப்பிடாம இருக்க முடியாது, அது ரொம்ப உச்சக்கட்ட பசியாகும். எனக்கு பசியே இல்லைங்கிறத பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அசிடிட்டி மிகப்பெரிய பிரச்சனை, நைட்டு தூக்கத்துக்கு எடுக்கும் அசிடிட்டி. ஸோ அந்த நேரத்தில் ஆசிட்ஸ் இது பண்ணி உங்களை ரிப்பல் பண்ணும், நீங்கள் சாப்பிட்டதை ரிப்பல் பண்ணும். நைட் லேட் நைட் சாப்பிட்டு தூங்கினேன்னா எனக்கு அது மூக்கு வழியாக வாய் வழியாக திருப்பி வருதுங்கிறப்ப அது ஒரு ஒரு மணி நேரம் ஸ்லீப் அது பயங்கரமாக டிசாஸ்டர் ஆயிரும் அன்னைக்கு ஸ்லீப்பே. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி பெருமையாக இருந்தாலும் பின்னாடி பயங்கர கஷ்டமான விஷயங்கள். இதை உணர்ந்து தான் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் வளரும்போதே ஒரு முடிவு எடுத்தோம், ஆஃபீஸில் சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளோ பேர் ஆனாலும் பரவாயில்ல, 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், எப்பயுமே டீ அவைலபிளா இருக்கணும், ஸ்நாக்ஸ் அவைலபிளா இருக்கணும். பசங்க நினைச்சா அவன் சாப்பிட்டுறணும், ஏன்னா அந்த அல்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பசங்க. அப்ப அதை பார்த்துட்டு தான் இல்ல இதுக்கு மேல இது இப்படி இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ ஆஃபீஸ்ல எல்லாமே பண்ணோம், மெஸ்ல இருந்து தான் வரும், அப்பப்ப ஏதாவது பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்தோன்னே திருப்பி நாங்க வேற மெஸ்ல இருந்து சொல்லுவோம், இப்படி மாறிட்டே இருக்கும். நம்ம பையனுக்கு அமிர்தத்தே கொடுத்தாலும் 10 நாள்ல போர் அடிச்சு போயிரும். ஸோ ஆனா ஏன்னா ஹோட்டல் சாப்பாடு தான் எப்படி பார்த்தாலுமே. ரீசென்ட் டைம்ல இப்ப 210 பேர் ஆயிட்டாங்க ஆஃபீஸ்ல. சிலர் வந்து சாப்பிட்றதே இல்லை, மத்தியானம் வெளில போய் போய் சாப்பிட்றாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது இல்லை இங்கே சாப்பிட்டா ஒத்துக்கல, இங்கே சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, ஐயோ ஒத்துக்காத ஃபுட்டை ஏன் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு. அது மார்க்கெட் எல்லாமே எக்கச்சக்கமான பிரச்சனை. ஆனால் என்றைக்குமே வேலை செய்கிறது நிறுத்தினதில் இருக்க இருக்க பெருசாக பண்ணணுன்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் இதை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ கடந்த ஒரு 15 நாளாக ஒரு எஃபர்ட் போட்டோம், நமக்குன்னு ஒரு கிச்சன் ரெடி பண்ணலாம். ஸோ சமையல்காரங்க நம்ம காரக்குடியிலேருந்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட வச்சு நம்ம பசங்களுக்குன்னு ஒரு கிச்சன் மெனு எல்லாம் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கான செட்டப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த கிச்சனை இன்னைக்கு ஓபன் பண்ண போறோம். இன்னையிலிருந்து நம்ம கிச்சன்ல இருந்து பிளாக்ஷீப் கிச்சன்ல இருந்து சமைச்சு பிளாக்ஷீப்க்கு சாப்பாடு வரப்போகுது. ஸோ அந்த ஹைஜீனிக்கான ஃபுட்டை இனி நம்மளே பண்ணி கொடுத்துடணும். பசங்களுக்கு தேவையான அளவு அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன மெனு வேணுமோ இது வேணுமோ பண்ணி கொடுத்துடணும்னு முடிவு பண்ணோம். ஸோ அந்த கிச்சனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது என்னன்னா, இது ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த சந்தோஷத்துல நாங்களும் இன்னைக்கு பெரிய விஷயம் உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ் தான். இது இந்த நம்ம இன்டர்வியூ கமிட் பண்ணப்ப இந்த பிளான் இல்லை, இல்லை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி எல்லா வேலைகளும் போயிட்டு இருந்துச்சு. அதை இன்னைக்கு மண்டே இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளும் முகூர்த்த நாள், இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்கன்னு நேற்றுக்கு தான் முடிவு பண்ணோம். ஸோ நேத்தில இருந்தா கொஞ்சம் அக்ரெசிவா வேலை பார்த்து இன்னைக்கு காலில இருந்து சமைக்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ எனக்கு இது பயங்கர ஹாப்பி தான். இதை பத்தி காரை பத்தி பேசிட்டு அடுத்து நம்ம அந்த ஃபுட் நோக்கி போறோம் அப்படின்ற ரெண்டு கோல் நம்மளோட முக்கியமான கோல் இன்னைக்கு. சூப்பர், அது அது அந்த லெவலுக்கு நீங்க ஆசைப்பட்டத நம்ம அட்டைன் ஆகுற ஒரு சந்தோஷம் உங்க ஃபேஸ்ல. அது மட்டும்தான் பிரதர், நம்ம நினைச்சதை நோக்கி ஓடிட்டு இருக்கோங்கிறத அப்பப்ப இது மாதிரி ஏதாவது நடக்கும்ல அப்போ நம்ம அதை சந்தோஷப்பட்டுக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் என்னோட மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் எதுவாக இருக்குன்னா, நம்ம பசங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் அங்கே நிற்கிறான் பாருங்க, அதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா. இப்போ அதிர்ச்சி அருன்ற கேரக்டர் இங்கேருந்து கிரியேட் ஆகி குக் வித் கோமாளியில் போய் நிற்கிருக்கான். ஸோ நம்மளோட ஒவ்வொரு பையன் ராம் நிஷாந்துக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது, நிறைய என்பிக்கு ஒன்று நடக்குது, சித்துக்கு ஒன்று நடக்குதுன்றப்ப அவங்களுக்கு இது நடக்கிறத வெல்கம் டு பிளாக்ஷீப் கிச்சன்.
வெல்கம் டு Blacksheep கிச்சன். உங்களுக்கு தேவையான ஃபுட்டு இதோ. எஸ், நாங்கள் சொன்ன மாதிரி அந்த கிச்சனுக்கு போகலாம் சார். இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க, ரெண்டு தேங்கையோட அண்ணன் வெளியே வர காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. உள்ள போகுமா? போகலாம். இது வந்து ரொம்ப நாள் ஆசை. இது மாதிரி நமக்குன்னு ஒரு கிச்சன் பண்ணோம் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது இன்றைக்கி வந்து அந்த ஆசை நிறைவேறுது. ஸோ நமக்குன்னே ஒரு கம்ப்ளீட் 2BHK வீடு. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கிச்சன் இருந்திருக்கு, ஒரு ஹோட்டலுக்கு. ஓகே. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து ஹைஜீனிக்கான ஃபுட்டை நம்மளோட Blacksheep ஃபேமிலிக்கு இங்கேருந்து மூணு வேலையும் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கே போய் கொடுக்குறது? ஆமாம் ஆமாம் சார், மூணு வேலை சாப்பாடு, ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஆளுங்க, செய்கிறது இல்லை, சாப்பிட்றதில்ல. நம்ம ஆளுங்கன்னு சொன்னால் நம்ம ஆளுங்கன்றது அங்கே இருக்க வைக்க. அது தீரவே கூடாது. மாஸ்டர்லாம் ஏதோ 120 பேருக்கு சமைக்கிறது சாதாரணம்னு நினைச்சு வந்திருக்காங்க காரைக்குடியில இருந்து. இந்த 120 பேருக்கு அவ்வளோ ஈஸியாக சமைக்கிறாங்க. போடும்போதே சொல்லுவாங்கள்ல, ஒரு படி வந்து 6 பேர் சாப்பிட்லாம், 8 பேர் சாப்பிட்லாம் அப்படிலாம் கணக்கெலாம் சொன்னாங்க. நாங்கள் ரெண்டு நாள் நீங்கள் ட்ரையல் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாமே பசங்க, எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறதுனால வந்து நம்மளால் அதை கணிக்க முடியாது. அதை சொல்கிறேன், ஆள் ஒல்லியாக இருக்காங்களே, குண்டாக இருக்காங்களேலாம் சொல்ல முடியாது. நம்ம சோறு தான் முக்கியம்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே சோழியில். அப்படி அதையும் கொண்டு வந்துட்டீங்க உள்ள. ஸோ Blacksheep கோல சோறு தான் முக்கியம்னு ஒரு ஷோ பண்ணுறாரு. ஃபுல் ஷோ அது. போதுமா? நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். எஸ், ஒரு பூஜையெல்லாம் போயிட்டு பார்த்துட்டுலாம் வந்துட்டோம். ஆமாம், ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக, ஆண்டர்பிரனர், அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வெவ்வேறு இல்லை பிரதர், எல்லாமே ஒரே ஜேர்னியில் நடந்துக்கிட்டே இருக்கு, அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. சினிமா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு. ஆதி ப்ரோ தான் கொடுத்தாரு, இப்ப தமிழ் ஆதி அவர்கள், அவர் நம்பினார் பிரதர் பண்ணலாம் பிரதர், சினிமாவில் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி. மீசை முறுக்கு கதை சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல்னு சொன்னார். அந்த ப்ராமிஸை அப்படியே ஸ்க்ரீனுக்கும் கொண்டு வந்தார். சொல்லப்போனால் என்னை நான் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நம்பினது அந்த ஸ்க்ரீனில் வந்தது. சினிமா என்னைக்குமே அது ஒரு பிரமிப்பு தான் பிரதர். சின்ன ரோல் நடிச்சா கூட அந்த பெரிய ஸ்கிரீன்ல நம்ம வரோங்கறத பாக்கும்போது அது ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு அது ரொம்ப காரணம். ஏன்னா நான் என்ன பண்ணாலும் யூடியூப்ன்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்குமே பிஎஸ் வேல்யூ பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஓடிடிக்கு போயிட்டோம், ஓடிடி ஆயிட்டோம் ஆயிட்டோம். ஆனா அந்த ஓடிடியை பத்தி இன்னுமே எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அவங்க நம்புறது என்னைக்கு வருமோ அந்த காலகட்டத்துலதான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். சினிமா பெரிய விஷயம். ஸோ சினிமால அந்த ஜேர்னி அன்னையில இருந்து மீசை முருக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய நல்ல வாய்ப்புகள், தொடர்ந்து நிறைய நல்ல டைரக்டர்ஸ் கூட பயணம் எல்லாமே நடந்துச்சு. நடுவில் வந்து நான் ஒரு 2 வருஷங்கள் வந்து நானே ஒரு பிரேக் எடுத்துகிட்டேன். ஏன்னா நம்ம ஓடிடி பண்ணுறோம், அதுக்காக பயங்கரமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு காலேருந்து நைட்டு வரலையும். அதனால் சினிமாவுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த டேட்டில் இந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கணும், ஹாஃப் அன் அவர் எனக்கு வேணும், ஹாஃப் டே வேணும், இப்படியெல்லாம் கேட்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆக்டர்ல இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப முழுசாக ஒன்று அதை பயன்படுத்தணும், இல்லை முடியலையா அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியே பிரேக் விட்டுருந்தேன். இப்போ அந்த பிரேக் அப்புறம் மறுபடியும் படங்கள் வரிசையாக வருது, பண்ணுறேன். நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், வடிவேல் சாரோட ஸ்க்ரீனில் இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரே விஷயத்தோட அந்த படம். ஸோ அதில் சுராஜ் சார் பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. ஸோ அது ஹாப்பி. மகிழ் திருமேனி சார் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர், அவருடைய படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அடுத்து சிவி குமார் சாரோட ப்ரொடக்ஷனில் காலங்களில் அவள் வசந்தம்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போது லைனப்பில் இருக்க படங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், பண்ணுறேன். நம்ம Blacksheep-ல இருக்கவங்க டைரக்ட் பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு ப்ராமினெண்ட்டாக ஒரு ரோல் எல்லா படத்துலையும் கண்டிப்பாக உண்டு. சீட்டு துண்டை போட்டு வச்சாச்சு. எப்படி பாட்டு எழுதுறதுக்கு ஒரு துண்டை போடுறோமோ அதே மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு துண்டை போட்டு வச்சாச்சு. ஸோ அதுதான் கண்டிப்பாக. இது எல்லாமே
பேசும்போது நம்மளை இன்னைக்கு கனெக்ட் பண்ணதே கார் தான். எஸ், இந்த கார்ல உங்களோட எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாமே இதுல இருக்கு. கண்டிப்பா. அதை எப்படி அதை க்ளோஸ் பண்றீங்க அந்த ஃபீல்? ஏன்னா கார்ல தான் இது ஒரு நல்ல ஃபீல் பிரதர். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் காரோட இன்டர்வியூ நீங்க கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச அந்த மெசேஜை பார்த்து ரெட்னு காட்டியிருக்கும், இமிடியேட்டா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கே சர்ப்ரைஸ். அவ்வளவே பிச் பண்ணி பார்த்தோம், கிடைச்சா கிடைக்கா. எனக்கு ஏன்னா உடனே நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, இதை வச்சு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இவனோட பேர் நான் சொல்லவே இல்லை, வீரா. காரோட நேம் வீரா. காரோட நேம் வீரா. ஓகே. ஸோ சூப்பர் ஸ்டார் தான் எல்லாத்துக்கும் காரணம், பண்ணுற எல்லாத்துக்கும் காரணம், இன்ஸ்பிரேஷன். நான் அங்கே பேசினது, இங்கே பேசினது, எங்கே பேசினது எடுத்து பார்த்தாலும் அவர் ஏதோ ஒரு இடத்துல சொன்னதாக தான். அவரோட எனர்ஜி தான், அதோட எனர்ஜி தான், அவரோட எனர்ஜி தான், அவர் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அன்னைக்கு அதான் நான் சொல்லுவேன், அவர் அந்த மொதல் ஃப்ரேமில் ஒரு கதவை எட்டி உதச்சார்ல கேட்டை, அவர் திறந்த கேட் வழியாக தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி வரலையும் வந்துகிட்டு இருக்கோம்னு நம்புகிற வேணாம். ஸோ எதுவுமே இல்லாமல் ஜீரோலேருந்து வந்த ஒருத்தர், அவருடைய படத்தோட பேர் வீரா, அவரோட கேரக்டர் பேர் வீரா. ஸோ அதான் நம்ம காரோட பேர். இது ஒரு சென்டிமெண்ட், நிறைய சென்டிமெண்ட் உண்டு பிரதர். காரில் ஏறுறப்ப நான் முதல் பாட்டு வந்து டெய்லி டெய்லி எவ்ரிடே முதல் நாள் ஏறும் முதல் தடவை ஏறுறேன் கார்லனா, இது என்ன பாட்டு, பில்லா படத்தில் வர முருகர் பாட்டு தான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஸோ மலேசியாவில் ஷூட் பண்ண, மலேசியாவில் ஷூட் பண்ண அந்த பாட்டு. ஸோ அந்த சேவர் கொடி பாட்டு, அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாட்டு. இது மாதிரி நிறைய சென்டிமெண்ட் உள்ளே வந்து நான் சித்தர் ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பேன். ஸோ எல்லா கோயிலில் வாங்குற பிரசாதத்தை கார்க்குள்ளேயே வச்சுக்குவேன். ஸோ அது இதெல்லாம் சென்டிமெண்ட் எனக்கு. ஸோ ரொம்ப எமோஷ்னலி டிவோஷ்னலி நான் ரொம்ப எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பர்சனோ அதை வந்து கார்க்குடையும் கனெக்ட் பண்ணிக்குவேன். இந்த காரும் அது எல்லாத்தையும் பார்க்குதுன்னு. ஸோ பார்ப்போம், இதை பற்றி முத தடவை பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது மோட்டோ வேகனுக்கு நன்றி. எனக்கு ஆசை என்னென்னா, நான் காரில் வரப்பே சொன்ன மாதிரி இது மாதிரி பிளாக்ஷீப்பில் இருக்க ஒவ்வொரு பையனும் ஒரு கார் வாங்குவான், அந்த காருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், அந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்கிற அளவு அவங்க வளரணும், அந்த மாதிரி கார்கள் அவங்க வாங்கணும். இங்கே யார் கார் வாங்கினாலுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கார்த்தி ரீசெண்டாக ஒரு கார் வாங்கினா, அரவிந்த் அண்ணனுக்கு ஒரு கார் நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் குடும்ப விருதுகளுக்கு. அப்புறம் இந்த மாதிரி இங்கே யார் கார் வாங்க, அதில் என்ன நிறைய பேர் கார் வாங்குறவங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கார் வாங்கலாம், யூடியூபராக இருந்த கார் அன்புதாசன் இங்கே கார் வாங்கினா, சாம் பிரபா டிஜே சாம் கார் வாங்கினா. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் கார் வாங்குற, ஷெரீஃபோட கார், இப்படி எல்லாமே காரை ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம், சித்து வீட்டில் அதான் முதல் கார், சித்து வாங்கினது தான் முதல் கார். ஸோ அது மாதிரி இன்னும் இருக்கிற எல்லாரும் வாங்கணும். 200 கார் நிறுத்துறதுக்கு இங்கே பார்க்கிங் இல்லாட்டியும் இந்த ஒட்டுமொத்த ஏரியாலேயே சண்டை போட்டாவது, கார் நிப்பாட்டாவது, கார் வாங்கணும் பசங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி காருங்கிறது கார் இல்லை, கான்ஃபிடென்ஸ். அவங்க ஜெயிக்கிறாங்கன்ற அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குற கார் அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து எங்களோட ஒரு ரிக்வெஸ்ட்டை கேட்டு இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அதாவது கண்டீஜியஸான எனர்ஜின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். இதையும் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயம் என்ன எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது, கண்டிப்பாக பார்க்குறவங்களையும் இம்பாக்ட் பண்ணும். உங்களோட எல்லா ஃப்யூச்சர் எண்டவர்ஸ், நம்ம பிளாக்ஷீப் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு அடுத்த கார் உங்களோட பெரிய காரில் இன்னொரு எபிசோடில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல் த மோட்டோஃபேம். தொடர்ந்து அவங்கள பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலைன்னா ஃபீட்லேயே காட்ட மாட்டேங்குது போகலாம். அவங்களோட வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டர் தன் பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ.